time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டில் நம்மளோட ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்று ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வந்து ஆன்லைன் மூலமாக நம்மளால் பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதே சமயம் ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கே நம்மளை அடையாளம் தெரியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக அமையும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனால சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கி சேவைகள் முதல் வருமான வரி தாக்கல் வரை பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. இந்தியாவில் ஆதார் கார்டு மிக முக்கியமான அடையாளம் ஆவணமாகவும் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு இல்லைனா எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ நிலைமை வந்து இருக்குது. ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை ஆன்லைனிலே திருத்துவதற்கான வசதியும் வந்து இருக்குது. ஸோ ஆதார் கார்டில் ஃபோட்டோ, கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவலை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஆதார் மையத்துக்கு தான் வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோ பிடிக்கவில்லை எனில் நீங்களே ஈஸியாக வந்து அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதலில் ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா www.timetotips.in போனீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தனியாக ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் போய்ட்டு நீங்கள் ஆதார் கரெக்ஷன் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கும், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஆதார் சேவை மைய அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் அதுக்கான ஃபார்மை வந்து சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் புதுசாக ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போயிடுங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ் வந்து உங்கள்கிட்ட சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதாரோட விவரங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதார் அப்டேட் ஆனவுடன் இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக அந்த ஆதார் கார்டை, டிஜிட்டல் ஆதார் கார்டை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பேஜ் வரும், அந்த ஒரு ரெண்டாவது பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுலப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பேஜ் மட்டும் ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்திய குடிமகன்னா ரெசிடென்ட் கொடுத்துக்கோங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னா என்ஆர்ஐன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 2.1 இருக்க பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கூடவே நிறைய ஆப்ஷன் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாத்தையுமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்களுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கடைசியாக வந்தீங்கன்னா அப்ளிகேன் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் சிக்னேச்சர் போட தெரியாதவங்க யாராக இருந்தாங்கன்னா அதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் வந்து மாற்றுறீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நேம் மாற்றுறீங்க அப்படின்னா ஆதார் கலெக்டர் நேம், அதோட நேம் வந்து எதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அதாவது டிசி மார்க்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு எதனா ஃபோட்டோ நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வேறு எந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண தேவையில்ல. ஃபோட்டோவை தவிர்த்து நீங்கள் வேறு எதனா மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் வந்து ஆதார் மையத்துக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஃப்ரீயாக இருக்காது, க்ரௌடாக இருக்கும். அதே சமயம் நம்மளால் ஈஸியாக போன வேலையை சீக்கிரமாக வந்து முடிக்க முடியாது. அந்த இடத்துல நிறைய அலையிடுவாங்க, இந்த ஃபார்ம் வாங்கணும், அந்த ஃபார்ம் வாங்கணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கெலாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இருக்காது. ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை ஃபில் பண்ணி கரெக்டாக எத்தனை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 or 10 minutes உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்து லைனில் நின்றுதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி அப்புறம் எப்படி ஃபில் பண்ண தெரியாமல் எதுக்கே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ, மற்ற டீட்டெயில்ஸ் எதனால் வந்து கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து இருக்கிறது தெரிஞ்சும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு ஹெல்ப்பாக வந்து அமையட்டும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற உடனடி தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.